வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் டூ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது முழுக்க முழுக்க ரோமன் டைன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் ஓல்டு புலட் லைன் எப்போ ரீயூனியன் ஆகும் அதே மாதிரி ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ எப்போ ரெண்டு பேர் ஒன்று சேருவாங்க அது இல்லாமல் ராக்கோட ரிட்டன் எப்போ இருக்கும் ரோமன் டைன்ஸுக்கும் ராகுக்கும் அந்த ட்ரீம் மேட்ச் எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதாவது ரோமன் டைன்ஸ் அந்த பிளட் லைன் அந்த செக்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் என்ன தான் சொன்னாலும் நம்ம வீடியோவுக்கான வியூஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் கீ கீமட்டத்தில் தான் இருக்குது அதாவது நீங்கள் சொல்கிறீங்க அதாவது எனக்கு வேறு எந்த நியூஸும் வேணாம் ப்ரோ அதாவது எங்களுக்கு வந்து ரோமன் டைன்ஸோட நியூஸ் தான் ப்ரோ வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ரோமன் டைன்ஸோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் தேடி தேடி போட்டாலும் நீங்கள் அதுக்கான ஒரு எந்த ஒரு மோட்டிவேஷனையும் நீங்கள் உங்களோட தரப்புலேருந்து தரமாட்டுறீங்க சொல்கிறீங்களே தவிர அந்த வீடியோவுக்கான எந்த ஒரு அங்கீகாரத்தையும் நீங்கள் தரமாட்டுறீங்க ஆனாலும் நானும் உங்களுக்காக நான் வீடியோ கலெக்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் சரி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது ரோமன் டைன்ஸோட ரிட்டன் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் கேள்விக்குறியாக இருக்குது அதாவது இப்போ ஜாக்க ஃபோட்டோ வந்து ப்ளட் லைன் டூ பாயிண்ட் ஓலாம் இணைஞ்சிட்டாரு சரி ப்ரோ இப்போ பிளட் லைன் டூ பாயிண்டில் வந்து ஜாக்க ஃபோட்டோ இணைஞ்சிட்டாரு அப்போ ரோமன் டைன்ஸ் எப்போ ப்ரோ வருவார் அப்படின்னு கேட்டால் ரோமன் டைன்ஸ் வந்து ரிட்டன் ஆகிறாரு அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு ஸ்மாக்டோனில் தான் ரோமன் டைன்ஸு ஜாயின் அதாவது ரிட்டன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது அப்படி ஒருவேளை ஸ்மாக் ரிட்டர்ன் ரிட்டன் ஆகலை அப்படின்னா சம்மர் ஸ்லாம் அப்படி இல்லாட்டி மணிந்த பேங்க் ஏன்னா மணி இந்த அதாவது சம்மர் ஸ்லாமுக்குள்ளே ரோமன் டைன்ஸோட ரிட்டனுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து ரோமன் டைன்ஸுக்கு ஒரு மேட்ச் இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய ரோமன் ஸ்மாக் டவுன் அப்படி இல்லாட்டி மணி இந்த பேங்க் மணி இந்த அப்புறம் இதில் கண்டிப்பாக ரோமன் டைன்ஸோட ரிட்டர்னுங்கிறது கண் அதுக்கப்புறம் ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ எப்போ ரியூனியன் ஆவாங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி ஏன்னா ஜே ஊச வந்து உங்களோட சொத்து வேணாண்டா சுகமும் வேணாண்டா நான் தனியாகவே நான் என்னோடய புழப்ப நான் நடத்திக்கிறேன்டா அதாவது நான் குதிரை வண்டி போ குதிரை அது குதிரை வண்டி இழுத்தாவது நான் கண்டிப்பாக என்னோடய குழப்பம் நடத்திக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜே ஊசோ போயிட்டாரு பிளட் லைன் அப்படிங்கிறதே வேணான்னு சொல்லிட்டு ரா பிராண்டுக்கு நம்மளுடைய ஜே ஊசோ போயிட்டார் போயிட்டு சிங்கிள் புஷ்ஷில் நம்மளுடைய ஜே ஊசோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாமின்டாக ஒரு ரெஸ்லராக இருக்கார் ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது ரோமன் டைன்ஸோ ரோமன் டைன்ஸுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய ஜே ஊசவும் இப்போ இருக்கார் ஏன்னா சிங்கிள் புஷ்ஷில் வந்து அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நிறையாவே நம்மளுடைய ரா பிராண்டில் கிடச்சிக்கிட்டு இருக்கு அதனால நம்மளுடைய ஜே வந்து லைனில் இணைவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய இது இல்லாமல் இப்போ நம்மளுடைய ஜிம்மி ஊசோ இணைவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜிம்மி யூஸை வந்து அந்த பிளட் லைன் அந்த ஓல்டு பிளட் லைனில் தான் நம்ம நம்மளோட ஜிம்மி யூஸை வந்து அந்த ஓல்டு பிளட் லைனில் தான் இணைய போகிறாரு அப்போ எப்போ ப்ரோ இணைவார அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் ஒரு தாமதமாக தான் ஆகும் ஏன்னா நம்மளுடைய ஜிம்மியை வந்து அடித்து அவமானப்படுத்தி அனுப்புனது யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பிளட் லைன் டூ பாயிண்ட் டூ அதாவது சோலசீக்காகவும் டாமாட்டாங்க டாமாலாங்க இவங்க மூணு பேர் தான் நம்மளுடைய ஜிம்மியை வந்து நீ வந்து ரசல் மெனியால் தோத்துட்ட அதாவது நம்மளோட குடும்ப கௌரவத்தை நீ குழி தோண்டி புதைச்சிட்டடா நீ இனிமே எங்களுக்கு தேவை இல்லடா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு அவமானப்படுத்தி நம்மளுடைய இவன் பெரிய சத்திய சீகாமணி அதாவது தொடர்ந்து நாற்பது மேட்ச் வந்து நம்மளுடைய சோழ வந்து தோத்து இவன் வந்து அந்த தோத்தத பத்தி இவன் பேச கடவுளே யார் யாரெல்லாம் இதை பேசணும் அப்படிங்கறது ஒரு நியாயமே இல்லாம போயிருச்சு ஏன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஜிம்மி வந்து கண்டிப்பா நம்மளுடைய சோலோவுக்கு ரிவெஞ்ச் பண்ற விதமா கண்டிப்பா ரிட்டர்ன் வரதான் போறாரு ஏன்னா இப்ப மணி இந்த பேங்க்ல கூட நம்மளுடைய பிளட் லைன் டூ பாயிண்ட் ஓ விசிஸ் கோடி ரோட்ஸ் கெவினோவன்ஸ் ரேண்டி ஓட்டனுக்கான ஒரு மேட்ச் இருக்குது அதாவது ஒரு டாக்டி மேட்ச் இருக்குது இந்த மேட்ச்சில் நம்மளுடைய கோடிக்கு உதவுகிற விதமாக கூட நம்மளுடைய ஜிம்மி வந்து நம்மளுடைய கோடிக்கு ஹெல்ப் பண்ணி அதாவது நம்மளுடைய கோடிக்கு உதவி நம்மளுடைய மனித பேங்கில் நம்மளுடைய பிளட் லைன் டூ பாயிண்ட் ஓனுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக கூட நம்மளுடைய ஜிம்மி வந்து அந்த கோடி ரோட்ஸ் கூட இறஞ்சி ஒரு டீம் அப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது ஏன்னா கண்டிப்பாக இது நடந்தாலும் உண்மையிலேயே ஒரு தரமாக தான் இருக்கான கண்டிப்பாக ஏன்னா நம்மளுடைய ஜிம்மியை வந்து அட்டாக் பண்ணது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய சோலோ தானே அதனால் அதனால் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வருவார் அப்போ எப்போ தான் ஒரு ஜே உசவும் ஜிம்மி உசவும் இணைவாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு கொஞ்சம் கால அவசங்கள் தேவைப்படும் ஏன்னா இது இல்லாமல் இப்போ நம்முடைய ஜாக்கப் ஃபார்ட் வந்ததில் வந்து அவங்க ஃபேமிலியிலே பல பேர் சொல்லியிருக்காங்க அதாவது நம்முடைய ஜேவே அவரோட இன்ஸ்டாலில் சொல்லியிருக்காரு அதாவது நான் வந்து உன்னை பார்த்துட்டேன் அதாவது நீ என்னோட கண் பார்வையில் தான் இருக்க ஜாக்கப் ஃபார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்டோரிலாம் நம்மளுடைய ஜே உசவ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்மளுடைய ரோமண்டைன்ஸ் ரிட்டன் வந்தாலும் சரி அதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் கூட நம்மளுடைய ஜேவும் ஜெம்மியும் ஒன்று சேர்ந்துருவாங்க ஆனால் ஏன்னா இதில் வந்து பிளட் லைன் டூ பாயிண்ட் ஓவில் நாலு பேர் இருக்காங்க ஆனால் பிளட் லைன் ஓல்டு ஒரு மெம்பர் இணைவாங்க அதுதான் யார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் ரூமராக போகிறது என்ன அப்படின்னா சேமிசைன் வந்து இணைவாருங்கிறாங்க அது இல்லாமல் ஜில்லா ஃபோட்டோ வந்து இணைவார் அப்படிங்கிறாங்க அது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்னு தெரில ஆனால் வந்து இணைவாங்க அப்படிங்கிறது அது ரூமராக போய்கிட்டு இருக்குது ஆனால் இவங்களுக்கான ஒரு ஃபியூடு அப்படிங்கிறது அதாவது ஓல்டு ப்ளட் லைன் விசிஸ் நியூ பிரிட்டனுக்கான அது ஒரு வார் கேம் வந்து கண்டிப்பாக சர்வீஸ் சீரீஸில் நடக்க போது ஏன்னா சர்வீஸ் சீரிஸில் வந்து நம்மளுடைய சர்வீஸ் சீரிஸ் எப்போ நடக்குது அப்படின்னா நம்ம நவம்பர் மந்த்தில் தான் நடக்கும் நவம்பர் மந்த்தில் சர்வே சீரிஸ் நடக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயே ரோமன் ரென்ஸு ரிட்டர்ன் வந்துடுவார் அதுக்கப்புறம் ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ ரீயூனியன் ஆகிருவாங்க அதுக்கப்புறம் அந்த பிளட் லைன் அந்த ஓல்டு பிரிட்டனோட அந்த ஃபோர்த் மெம்பர் வந்து கண்டிப்பாக ஜாயின் ஆகிடுவாங்க அப்படி எல்லாருமே அந்த ஜாயின் ஆகிட்டாங்க அப்புடின்னா அதாவது சர்வீஸ் சீரிஸ்க்குள்ளேயே எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி அந்த ஓல்டு ப்ளட் லைன் அப்படிங்கிறத ரீயூனியன் பண்ணிடுவாங்க ரீயூனியன் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா சர்வீஸ் சீரீஸில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஓல்டு பிளட் லைன் விஸ்இஸ் நியூ பிளட் லைனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோர் லைன் கண்டிப்பாக கிரியேட் ஆகும் ஆனால் சர்வீஸ் சீரிஸ்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் எது அப்புடின்னா இந்த பிளட் லைன் டூ பாயிண்ட் அந்த ஓல்டு பிளட் லைன் மேட்ச் தான் கண்டிப்பாக நம்ம ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக ஈர்க்கப்படும் அதுக்கப்புறம் தான் நம்மளோட மெயின் தலை அதாவது ஃபைனல் பாஸ் ஆன த ராக் ரிட்டன் வருவார் அதாவது சரி சீரிஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மெயின் பேப்பரியாக கண்டிப்பாக எது இருக்க போகுது அப்படின்னா ராயல் ரம்பு ராயல் ரம்புலுக்கு கூட நம்மளுடைய இந்த ஃபைனல் பாஸ் ஆனால் இந்த ராக் ரிட்டன் வரலாம் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் அந்த எந்த பிளட்லாம் நிற்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வரும் அதாவது ரோமண்டைன்ஸ் கூட நம்மளுடைய ராக் வந்து நிற்க போகிறாரா இல்லை சோழசிக்கா கூட வந்து நம்மளுடைய ராக்கு நிற்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ராக்கே வந்து நம்மளுடைய ரோமண்டின்ஸ் கூட இருக்கிறேன் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில் நம்மளுடைய ராக்கே நம்மளுடைய ரோமன்டைன்ஸுக்கு அகென்ஸ்டாக திரும்பலாம் அகென்ஸ்டாக திரும்பி நம்முடைய ராக்குக்கும் நம்மளுடைய ராக்குக்கும் ரோமன்டைன்ஸுக்கும் ஒரு ஃபியூடு வரும் அதாவது நான் தான் இந்த ட்ரைபிள்ஸுக்கு அதாவது நான் தான் ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் நான் தான் எல்லாத்தோட ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக்கு சொல்லலாம் இது இல்லை இவங்களுக்கான ஒரு ஸ்டோரியில் என்ன பில்டப் பண்ணி கண்டிப்பாக ரசல் மணியை ஃபாட்டி ஒனில் நம்ம எல்லாேருமே எதிர்பார்த்த மாதிரி ராக் விசிஸ் ரோமன் டைம்ஸ் மேட்சுக்கான ஒரு ட்ரீம் மேட்ச்சு கண்டிப்பாக ரசல் மணியாக ஃபார்ட்டி ஒனில் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க நம்மளுடைய ரோமன் டைன்ஸோட அந்த புளட்லைன் ஸ்டோர்லைன் தான் ஏன்னா இதுக்கெல்லாம் விதை போட்டது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் தான் ஏன்னா இப்போ ரோமன் டைன்ஸை இப்போ தள்ளி தான் நிற்கிறாரு அவர் வந்ததுக்கப்புறம் தான் டபுள் டபுள்யூவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏறப்பட போகுது ஏன்னா நம்மளுடைய ரோமன் டைன்ஸோட ரிட்டனு அதுக்கப்புறம் ஜே ஊசோ ஜிம்மி யூசோ ரியூனியனு அதுக்கப்புறம் அந்த ஓல்டு பிளூனில் வந்து அந்த புதிய மெம்பர் அதாவது ஃபோர்த் மெம்பர் யார் வந்து இணையப்போகிறா இவங்களுக்கான ஃபியூடுக்கான ஒரு சர்வீஸ் சீரீஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு வார் கேமு அதுக்கப்புறம் ரெசன் மணியை ஃபார்ட்டி ஒன்ல ரோமன் டின் ரோமனுக்கும் நம்மளுடைய ராக்குமான ஒரு ட்ரீம் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஸ்டோர்லேயே நம்மளுடைய டபுள் டபுள்யூ பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் கண்டிப்பாக ரோமன் ரென்ஸ் ரிட்டன் வர்றப்போ தான் எல்லாமே இதுக்கான விடைகள் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இதுதான் இதுதான் ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரி இதுதான் இப்போ நியூஸ் அதாவது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கதாக தான் இதுதான் இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் ஆவலாக இருக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கனுப்பா ஏன்னா ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ அதாவது த ஊசோஸ் அப்படிங்கிற மாதிரி இணைஞ்சு ரொம்ப நாளாச்சு அவங்க இணைகிறது எப்படி இருக்கும் அவங்க இணைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து அது இல்லாமல் ராக் விஷிிஸ் டைன்ஸ்க்கான ஒரு ட்ரீம் மேட்ச்சு அதுக்கப்புறம் சர்வீஸ் சீரீஸ்லாம் அந்த ஓல்டு டென் விசிஸ் நியூ பில்லுக்கான ஒரு மேட்ச்சு இதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக சொல்லுங்கள் நண்பா ஏன்னா இது எல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது நடக்காமல் போகிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா கண்டிப்பாக இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் இந்த ஸ்டோரி லைன் தான் கண்டிப்பாக நடக்க போகுது இதை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம சொல்லுங்க நண்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா அப்படியே ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க நண்பா